சொத்து தகராறில் தம்பியை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற திமுக பிரமுகர் உட்பட அவரது கூட்டாளிகள் 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி சின்னக்கடை தெருவை சேர்ந்த பில்லா ஜெகன் தூத்துக்குடி திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் அனிதா ராதாகிருஷ்ணனின் தீவிர ஆதரவாளர், விஜய் ரசிகர் மன்ற தலைவராகவும் உள்ளார். இவருக்கும் இவருடைய தம்பி சிமன்சன் என்பவருக்கும் இடையே சொத்தை பிரித்துக் கொள்வது சம்பந்தமாக பிரச்சனை இருந்து வந்தது. கடந்த 22 நள்ளிரவில் இவர்களுக்குள் மீண்டும் தகராறு ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த பில்லா ஜெகன் தம்பி சிம்சனை துப்பாக்கியால் சுட்டதில் சிம்சன் உயிரிழந்தார். இதுகுறித்து தூத்துக்குடி வடபாகம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய பில்லா ஜெகன் மற்றும் அவருக்கு உதவியாக இருந்த 4 பேரை தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்நிலையில் பில்லா ஜெகன் மற்றும் அவரது கூட்டாளிகளை திருவனந்தபுரம் அருகே வைத்து காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட பில்லா ஜெகன் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் மணிகண்டன், கார் ஓட்டுநர் பண்டாரம் என்ற பாண்டி, ரெங்கநாத கண்ணன், செங்கோட்டையை சார்ந்த முத்துப்பாண்டி உள்ளிட்ட 5 பேர் தூத்துக்குடி குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் N3 நீதிபதி தமிழ்செல்வி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை கொலை மற்றும் ஆயுதம் வைத்திருந்ததின் அடிப்படையில் 15 காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் பாளையங்கோட்டையில் உள்ள மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனா்.